வாணி மகால்ல ஒரு ப்ரோக்ராம் பர்த்டே ப்ரோக்ராம் நடந்தது. அப்போ வந்து சார் வந்து சூப்பரா சொன்னார், நிறைய விஷயம் பேசினாரு, வளர்ச்சியில பத்தி ரொம்ப ஃபோக்கஸ்டா பேசினாரு ஜங்கி பரிசுராம் சார். அதுல வந்து சூப்பரா ஒண்ணு சொன்னார் பண்ணார் கடைசியில, மோடி மோடி மோடின்ட்டு ஒரு சியர், அந்த ஒரு வேவுக்கான ஒரு ஒரு இண்டிகேஷன் சியர் தான். அந்த சியரோட அவர் பர்த்டே ஃபங்க்ஷன்ல வந்து அது ஆரம்பிச்சாரு அவரு. அவரை அடுத்ததா பேசுறதுல பேச அழைவதுல வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஆல் யுவர் ஸ்டேர்ஸ் புல்வாமா அட்டாக் பாலக்கோட், இங்க ஒரு உயிர் போச்சுன்னா அங்க 30 உயிர் போகும். 42 கோடி மக்களுக்கு பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி கொடுத்தார், ஜன்தன் அக்கௌண்ட். உடனே காங்கிரஸ் காரணம் கேட்டா, ஏ எதுக்கே அதெல்லாம், ஜீரோ பேங்க் அக்கௌண்ட், என்ன பைசாவை போட போறேன், என்ன பண்ண போறேன். புஷ் 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 2008 வரைக்கும், ஒபாமா 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 2008ல இருந்து அப்புறம் அவன் என்ன பண்ணுவான், நான் போட்ட ஓட்டு வேஸ்டால, நீ போட்ட ஓட்டு வேஸ்டால. 2019 தேர்தலுக்கு முன்னாடி நான் மும்பைக்கு போவேன், அங்க போய் மக்கள் கிட்ட கேட்பேன், எதற்காக மோடிக்கு போட போறீங்கன்னு. அவர்கள் சொன்ன ஒரே பதில், அதை நிறுத்தணும், ஏன்னா இதை நிறுத்தினாதான் நவம்பர் 26 நடக்காது திரும்பி. இன்னைக்கு நவம்பர் 27, அந்த நவம்பர் 26 மீண்டும் நடக்கவில்லை என்றால், ரமணா டயலாக் சொல்வார், எனக்கு பிடிக்காத தமிழ ஒரே வார்த்தை, மன்னிப்பும்பர். அதே மாதிரி நரேந்திர தாமோதர் தாஸ் மோடிக்கு பிடிக்காத ரெண்டே வார்த்தை, நரேந்திர தாமோதர் தாஸ் மோடி. ஒரே செய்தி, ஒரே விஷயம், பாவத்தின் விலை மரணம். 15ஆம் தேதி வர 17% கிராமப்புற குடியிருப்புல டேப் தண்ணி இருந்தது, மற்றவங்களுக்கு இல்ல. அதை பற்றி யாரும் கவலை கூட படல. ரொட்டி கப்படா மக்கானுக்கு முதல்ல தண்ணி, தனிச்சா வாய்க்கு தண்ணிமா, அந்த தண்ணி கூட இல்லாத நாடுதான் இந்தியா. Article 370 எவனும் முடியாதுன்னாங்க, Article 350, 35A முடியாதுன்னாங்க. ஏய், ஒரே நாட்டுல ரெண்டு கான்ஸ்டிடியூஷனா, ஒரே நாட்டுல ரெண்டு கொடியா, யாருக்கிட்ட? சாமானியர் நேயர்களுக்கு வணக்கம். 2014க்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, டிவியை ஓபன் பண்ணீங்கன்னா, பேப்பரை ஓபன் பண்ணீங்கன்னா, டிவியை ஆன் பண்ணீங்கன்னா, ரேடியோ செட்டை கார்ல ஓபன் பண்ணீங்கன்னா, ஆன் பண்ணீங்கன்னா, என்ன செய்தி வரும்? மாசத்துக்கு ஒரு இரண்டோ இல்ல மூன்று இடம் தெரியும், இந்த இடத்துல தீவிரவாதிகள் படுந்தாக்கல், இந்த இடத்துல இவ்வளவு பேர் செத்து போனாங்க, இந்த இடத்துல ட்ரெயின் அட்டாக், இந்த இடத்துல ஏர்போர்ட்ல அட்டாக், இதையே தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம். இது வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது, நம்ம கையால் ஆகாத நாடு, எதுவும் பண்ண முடியாத நாடு, நம்ம தோத்து போற நாடு, அப்படின்னு தான் எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருந்தோம். தேர்தலுக்கு முன்னாடி ரஜத் சர்மான ஒருத்தரோட டிவி ஷோல திரு நரேந்திர மோடி PM கேண்டிடேட்டா அப்பியர் ஆவார், அவருடைய முதல் பெரிய டிவி ஷோ 2014 தேர்தலுக்கு முன்னாடி. அப்ப அவர் கூறின ஒரு விஷயம், இங்க ஒவ்வொரு வாட்டியும் அட்டாக் ஆகுது, நம்ம பாம்பே மும்பைக்குள்ளேயே அவன் வந்து அடிக்கிறான், நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம், எதிரி யாருன்னு நமக்கு தெரியும், அவன் எங்கேருந்து வரான்னு தெரியும், எவன் அனுப்புறான்னு தெரியும், அப்ப கூட நம்ம என்ன பண்றோம், புஷ் 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 2008 வரைக்கும், ஒபாமா 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 2008ல இருந்து அப்புறம் அவன் என்ன பண்ணுவான், அங்க உட்கார்ந்துட்டு இருக்கிற புஷ்ஷோ, அங்க உட்கார்ந்துருக்கிற ஒபாமாவோ என்ன பண்ணுவான், நமக்கு தெரியும் யார் எதிரின்னு, நமக்கு தெரியும் யார் விரோதின்னு, என்ன பண்ணிக்கிட்டு இருந்தோம், ஒண்ணுமே பண்ணலையே. நேரா போய் அடிப்பேன்னு அவர் சொன்ன உடனே அந்த ஷோ முடிஞ்சிருச்சு, எல்லாரும் கை தட்டினாங்க, எல்லாரும் செலிப்ரேட் பண்ணாங்க, எல்லாம் என்ஜாய் பண்ணாங்க. இமீடியட்டா அன்றைய ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் கட்சியில் இருக்கிற சில தலைவர்கள் அவங்களே சொல்லிப்பாங்க, யார் மாதிரி, நம்ம மணிசங்கர் ஐயர் மாதிரி, இதெல்லாம் எதிர்கட்சியில உட்காந்துட்டு என்ன வேணா பேசலாம், ஆனா ஆளும் கட்சியில பிரதம மந்திரியா ஒரு நாள் உட்காரட்டும், அப்ப தெரியும் அந்த ஆளுக்கு அப்படின்னாங்க. அதே மாதிரி பல கட்சிகள், பாரதிய ஜனதா கட்சி, எதிர்க்கக்கூடிய கட்சிகளும் அதே மாதிரி பண்ணாங்க. என்ன ஆச்சு, நரேந்திர தாமோதர் தாஸ் மோடி, ஒரே செய்தி, ஒரே விஷயம், பாவத்தின் விலை மரணம், பாவத்தின் விலை மரணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பாகிஸ்தானுக்கு மட்டும் இல்லை, உலகளாவில் எல்லாருக்கும் தெரிவிச்சார். நீ மயன்மார்லேருந்து வந்து தீவிரவாதியா வந்து அடிப்பியா, நக்சலைட்டா வந்து அடிப்பியா, மாவோயிஸ்டா வந்து அடிப்பியா, நீ ஜெய்ஷி முகமது வேற எந்த பேரை வந்து வச்சாலும் வந்து நீ அடிப்பியா,
எங்க நீ அடிச்சாலும் திருப்பி அடிப்போம், ஓ ஏரியா ஓன் நாட்டுக்குள்ளேயே பூந்து அடிப்போம் அப்படின்னு காமிச்சார். புல்வாமா அட்டாக், பாலக்கோட், நீ இங்க ஒரு உயிர் போச்சுன்னா அங்க 30 உயிர் போகும். இது ஒன்று போதும் இல்ல, இது ஒன்று போதும் இல்ல. நான் போட்ட ஓட்டு வேஸ்டால, நீ போட்ட ஓட்டு வேஸ்டால, 2019 தேர்தலுக்கு முன்னாடி நான் மும்பைக்கு போவேன், அங்க போய் மக்கள் கிட்ட கேட்பேன் எதற்காக மோடிக்கு போட போறீங்கன்னு. அவர்கள் சொன்ன ஒரே பதில், எங்க வீட்டில் போற ஆம்பளைங்க, காலையில எலக்ட்ரிசிட்டியில போறவங்க ராத்திரி திரும்பி வருவாங்களா வரமாட்டாங்களான்னு தெரியாது, பொணமா வருவாங்களா, கை இழந்து வருவாங்களா, கால் இழந்து வருவாங்களா தெரியாது. ஆனா 2014 இன்னைக்கு மோடி வந்தாரோ, அன்னைக்கு என் பிள்ளையோ என் பொண்ணோ என்னோட வீட்டுக்காரரோ ஆபீஸுக்கு போனாருன்னா கண்டிப்பா 7 மணிக்கு வீட்டுக்கு திரும்புவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. இதுதான் இன்றைய பாரதம். அச்சமில்லா தலைவர், அச்சமில்லா பாரதம், அடிச்சா திருப்பி அடிப்போம். சாதனை ஒன்று. இந்த சாதனை எப்படி அமைஞ்சது? உலகளாவில் கண்ட்ரீஸ் எல்லாம் வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்களா? இல்ல, இதற்கு முன்னாடி இதெல்லாம் பண்ண போறோம்னா இதற்கு முன்னாடி ஒவ்வொரு நாட்டுக்கும் போயிட்டு அந்த அதிபர்களோட பேசி இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஷிப் அண்ட் டிப்ளமசியை ஸ்ட்ரெங்தன் பண்ணிட்டு நம்ம அட்டாக் பண்ணா யாரும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா காரணத்தை நம்ம சொல்லிட்டோம், வை ஸ்டார்ட் வித் வை, எதற்காக நாம் செய்கிறோம் என்பதை கூறிக்கொண்டு வந்தார். அதற்கப்புறம் 2016, நம்ம எல்லாருக்குமே தெரியும், நவம்பர் 8, 2016 எல்லாருக்கும் தெரியும், டிமானிட்டைசேஷன். எல்லாரும் அழுதாங்க. எங்க வீட்டில் கூட விசேஷம், எங்க அப்பாவோட சுதாபிஷேகம் அப்ப நடக்க போறது டிசம்பர் 4 ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஆனா எதற்காக நடந்தது? கருப்பு மணிய, கருப்பு நோட்டை, கருப்பு பணத்தை நிறுத்துறதுக்காகையா? அதை விட முக்கியம் கள்ள நோட்டு. கருப்பு நோட்டு வேற, கள்ள நோட்டு வேற. பிளாக் மணி இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஃபேக் மணி. இந்தியாவில் தயாரிக்கப்பட இந்தியா ரூபாய்க்கள் தயாரிக்கப்படக்கூடிய மிஷின் டெண்டர்ல பாகிஸ்தான் வாங்கினாங்க ஆக்ஷன்ல. இந்தியாவில் தயாரிக்கப்படக்கூடிய காசோலையினுடைய பேப்பர் தாள்கள் பாகிஸ்தான் கிட்ட இருந்தது ஆட்டோமேட்டிக்கா. ஃபேக் கரன்சி, கள்ள நோட்டு புழங்கிட்டு இருந்தது. அதை நிறுத்தணும். ஏன்னா இதை நிறுத்தினாதான் நவம்பர் 26 நடக்காது திரும்பி. இன்னைக்கு நவம்பர் 27, அந்த நவம்பர் 26 மீண்டும் நடக்கவில்லை என்றால் இதுதான் காரணம். இதுதான் மோடியின் சாதனை. இதற்கப்புறம் என்ன இருக்கு? எல்லாவும் முதல்ல செக்யூரிட்டி, அச்சமில்லா பாரதம், வலுவான பாரதம். அதற்கு பிறகு 42 கோடி மக்களுக்கு பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி கொடுத்தார், ஜன்தன் அக்கௌண்ட். உடனே காங்கிரஸ்காரன் ஜீரோ பேங்க் அக்கௌண்ட், என்ன பைசாவை போட போற, என்ன பண்ண போற நீ, எதுக்காக? 1947 காங்கிரஸ் கட்சி ஒவ்வொரு வாட்டியும் நான் இதை பண்றேன் அதை பண்றேன், கர்ப்பி ஆட்டோ கர்ப்பி ஆட்டோன்னு, இப்ப கூட கர்ப்பி ஆட்டோ தான் சொல்லிட்டு இருப்பாங்க. ராஜீவ்காந்தி இன்னைக்கு சொன்னார், ₹1 நாங்க கொடுத்தா 15 காசு தான் போய் சேருது, மற்ற 85 காசு எங்கெங்கயோ போயிடுது தரகர்கிட்ட. நாங்க அதை எப்படி நிறுத்துவேன் தெரியல. தர்மாமீட்டர் தான் அவங்க, தர்மாமீட்டர் என்ன காமிக்கும், 104 டிகிரி, 106 டிகிரி, 108 டிகிரி, பேஷண்ட் செத்து போறான்னு காமிக்கும். ஆனா அதை ட்ரீட் பண்ணக்கூடியவர் தான் திரு நரேந்திர மோடி. இன்று 42 கோடி மக்களுக்கு பேங்க் அக்கௌண்ட், ஜன்தன் அக்கௌண்ட். அதனால என்னாச்சு, டைரக்டா பணம் போய் சேருது, எந்த தரகர்களும் இல்லாம யாருக்கு போய் சேரணுமோ அவங்க கிட்ட போய் சேருது. அதுல தமிழ்நாட்டில இருந்தே பல பேருக்கு அக்கௌண்ட் ஓபன் பண்ணிருக்காங்க. அதனால என்னாச்சு, முத்ரா லோன். அடுத்தது என்ன முத்ரா லோன்? நான் வந்து ஒரு ஆண்டர்பிரனர், நான் வந்து ஒரு ஹோட்டல் நடத்திக்கிட்டு இருக்கேன், நான் ஒரு சின்ன ஃபேக்டரி நடத்திக்கிட்டு இருக்கேன், நான் ஒரு கார் வாங்கணும்னு இருக்கேன், டாக்ஸி ரன் பண்ணணும்னு நினைக்கிறேன், எனக்கு யார்கிட்ட போய் பணம் வாங்குறது, மீட்டர் வட்டி கந்து வட்டி எல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். முத்ரா லோன் இதுவரைக்கும் 29,000 கோடி கொடுத்துருக்காங்க முத்ரா லோன்ல. தமிழ்நாட்டில் தான் மேக்சிமம் ₹15 லட்சம் கொடுத்துருக்காங்க, மொத்தமாக 29 கோடி ஆண்டர்பிரினர்ஸ்க்கு. அது தவிர பாருங்க, கொரோனா டைம்ல லாக்டவுன் முடிஞ்சிருச்சு, ஓபன் பண்ணிட்டாங்க. இந்த சில சில சிறு இந்த தெருவோரம் இருக்கும் வியாபாரிகள், அவங்க வந்து ஒரு பரோட்டா கடை வச்சிருப்பாங்க, ஒரு இட்லி கடை வச்சிருப்பாங்க, அவங்க யார் கொடுப்பாங்க பைசா? எவங்க கடன் கொடுப்பான்? எவனும் கடன் கொடுக்க மாட்டான். கொடுத்தா கூட கந்து வட்டி மீட்டர் வட்டின்னு டெய்லி கலெக்ட் பண்ணுவான். அவர்களுக்காக அந்த ஜன்தன் அக்கௌண்ட்ல இருந்ததுன்னா
அவர்களுக்கு 10,000 20,000 கடன். சோ எல்லாருக்குமே விவசாயிகள் கஷ்டப்படுறாங்க, விவசாயிகள் கஷ்டப்படுறாங்க, கஷ்டம் இதே தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. நரேந்திர மோடிக்கு பிடிக்காத இரண்டு வார்த்தை, ரமணால டயலாக் சொல்லுவார், எனக்கு பிடிக்காத தமிழ ஒரே வார்த்தை மன்னிப்பும் பாரு. அதே மாதிரி நரேந்திர தாமோதர் தாஸ் மோடிக்கு பிடிக்காத ரெண்டே வார்த்தை, ஒன்று முடியாது அப்படிங்கிறது ஒன்று அகராதிலேயே கிடையாது, இரண்டாவது இன்ஃபேக்ட் தமிழக அரசியல்வாதிகள் எப்பொழுதும் கூறிக்கொண்டிருப்பது என்ன, டெபிசிட். இந்த வார்த்தை அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஓகே, எங்ககிட்ட இல்லை, எங்ககிட்ட டெபிசிட்டு, எங்ககிட்ட வந்து நம்ம கம்மியா இருக்கு, கம்மியா இல்லை, அடுத்த வாரமே பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. இதே மாதிரி தான் ஆச்சு மும்பையில வந்து தண்ணி வறட்சி, பற்றாக்குறை. இன்ஃபேக்ட் இரண்டு வார்த்தைகள், ஒன்று சொன்ன முடியாது, இன்னொரு வார்த்தை பற்றாக்குறை. தமிழக அரசாங்கம் இன்று நடைபெற்றிருக்கக்கூடிய அரசாங்கம் எல்லாமே பற்றாக்குறை பற்றாக்குறைம்பாங்க. அவருக்கு பற்றாக்குறைனா பிடிக்கவே பிடிக்காது. மும்பையில பற்றாக்குறை, தண்ணீர் பற்றாக்குறை, மழை இல்லை, மகாராஷ்டிரா பூரா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு, தண்ணியே இல்லை, அடுத்த வேலை தண்ணிக்கு என்ன பண்ண போறோம்னு தெரியாம இருந்தாங்க. அந்த சமயத்துல என்ன பண்ணாரு, ட்ரெயின்ல தண்ணி அமைச்சார். ஏன், அவருக்கு பிடிக்காத வார்த்தை பற்றாக்குறை, அவருக்கு பிடிக்காத வார்த்தை முடியாது. அதேதான் முடியாது என்ன, 70 வருஷத்துக்கு மேல ஏ நமக்கு எல்லாம் தண்ணி எல்லாம் எல்லாரும் வீட்டுக்கும் கிடைக்காதுப்பா, அதெல்லாம் முடியாதுப்பா, முடியாத காரியத்தெல்லாம் யோசிச்சுட்டு இருக்காதப்பா. அதனால 7 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் போய் தண்ணி குடிக்க வேண்டிய காலம் இருந்தது. பெண்கள் பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டாங்க, அதாவது படிக்கும் சிறுமிகள் தண்ணி எடுக்கிறதுக்காக 7 கிலோமீட்டர் போனா எப்படி போய் படிக்கிறது. விவசாயத்துல வேலை பண்றவங்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி வேணும்னா 10 கிலோமீட்டர் நடந்து போய் தண்ணி குடிக்கணும்னா எப்படி குடிப்பாங்க. 2019 ஆகஸ்ட் 15 வர 17% கிராமப்புற குடியிருப்புல டேப் தண்ணி இருந்தது, மற்றவங்களுக்கு இல்லை. அதை பற்றி யாரும் கவலை கூட படல, ரொட்டி கப்படா மக்கானுக்கு முதல்ல தண்ணி, தவிச்ச வாய்க்கு தண்ணிம்பாங்க. அந்த தண்ணி கூட இல்லாத நாடு தான் இந்திய நாடு. அந்த நிலையை மாத்தணும் அப்படின்னு 2024 அனைத்து வீட்டுக்கும் குழை நீர் தண்ணி, திருகினா தண்ணி, இதை விட என்ன வேணும், இந்த சாதனை மேல என்ன வேணும் உங்களுக்கு. அதான் பற்றாக்குறை முடியாது. கோவிட் பெருந்தொற்று வந்தது, அந்த கோவிட் பெருந்தொற்று வந்து லாக்டவுன் ஆயிடுச்சு, எல்லாரும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, என்ன பண்றதுன்னு தெரியல, அப்ப எல்லாரும் முடங்கி கிடக்கிறோம். அந்த சமயத்துல திரு நரேந்திர மோடி அவர்கள் சயின்டிஸ்ட் கூப்பிட்டு பேசுறார், நான் மற்ற நாட்டை நம்பி தடுப்பூசியை வைக்க முடியாது, நம்ம நாட்டிலேயே தடுப்பூசி பண்ணணும்னு. 2 தடுப்பூசி January 16, 2021 லான்ச் ஆச்சு. எது பற்றாக்குறைன்னு சொன்னாங்களோ, எது முடியாதுன்னு சொன்னாங்களோ பண்ணி காமிச்சிருக்காரு. இன்னைக்கு 120 கோடி எந்த நாட்டிலும் இல்லாத 120 கோடிக்கு தடுப்பூசி, மக்களுக்கு தடுப்பூசி கொடுக்கப்பட்டிருக்கிறது, 120 டோஸ். 77 கோடி மக்களுக்கு முதல் டோஸும், 43 கோடி மக்களுக்கு ரெண்டாவது டோஸும் கொடுத்துருக்காங்க. அந்த 2 வேக்சினும் இல்லைன்னா நம்ம நாடு, நம்ம எல்லாரும் உலகளாவில் பிச்சைக்காரர்களா நின்றுக்கணும். சாதிச்சது மோடி, சாதிச்சது இந்தியா. அதனாலதான் சொல்றேன், எது முடியாது அப்படின்னு சொல்றாங்களோ அதை தான் பண்ணுவார். பீட் சாம்பராஸ் ஒரு காலத்துல டென்னிஸ் பிளேயர் சொல்லுவாரு, நீ எது முடியாதுன்னு சொல்றியோ அதை நான் இன்னைக்கே பண்ணுவேன், நீ எது கஷ்டம்னு சொல்றியோ அதை நாளைக்கு பண்றேன், எது ஈஸின்னு சொல்றியோ அதை நாளானிக்கு பண்றேன் பேரு. அந்த மாதிரிதான் நரேந்திர மோடி. Article 370 எவனும் முடியாதுன்னாங்க, Article 350, 35 முடியாதுன்னாங்க. ஏய், ஒரே நாட்டில் 2 கான்ஸ்டிடியூஷனா, ஒரே நாட்டில் 2 கொடியா, யாருக்கிட்ட? நாங்கள் 1952 இதுக்காக போராடிக்கிட்டு இருக்கோம், கொண்டு வர்றோம். ஒரே நாள் August 5, 2019 தலைகீழா மாறிச்சு. இன்றைக்கு எல்லாரும் என்ன நடக்குது, இங்க என்ன நடக்குது, எது முடியாதுன்னு சொல்றோமோ இதுதான் பண்ணிட்டு இருக்காரு. எது முடியாதுன்னு நீங்க சொல்றீங்களோ நம்ம நினைக்கிறோமோ அதை நடத்தி காட்டுறவர் தான் நரேந்திர தாமோதர் தாஸ் மோடி. இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி ராமர் கோயில் கட்டினா கலவரம் வரும், மக்கள் ரத்தத்தை சாவாங்க. ஒரு கலவரம் கிடையாது, ஒரு போராட்டம் கிடையாது. அதாவது இந்தியர்களுக்கு, இந்து மக்களுக்கு
நம்ம நாட்டில் கோவில் ராமர் கோவில்னா எங்க போய் கட்டுவ? நீ மெக்கால போய் கட்டுவியா, மதீனால போய் கட்டுவியா, ஜெருசலம் போய் கட்டுவியா, எங்க கட்டுவ? ஒண்ணுமே இல்லாம, ஒரு கலவரம் இல்லாம, ஒரு குரல் இல்லாம ராம் மந்திர் ராமர் கோவில் இன்று மிக சிறப்பாக வந்துகிட்டு இருக்கு. சோ இதுதான் நரேந்திர மோடி. ஏன் இவ்வளவு கேசுறமே நம்ம விவசாயிகள் 323 ரூபாய் ஒரு பிரீமியம் கட்டினா அவங்களுடைய கிராப் நஷ்டமாயிடுச்சுன்னா இன்சூரன்ஸ் 24,850 ரூபாய் ஒரு ஏக்கருக்கு கிடைக்கும். இன்றைக்கு தமிழக விவசாயிகள் பலர் இதனால லாபம் அடைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் விடுங்க, எந்த பிரதம மந்திரியாவது ஒரு சாதாரண மனுஷன் தான் என்ன கூற வேண்டுமோ அதை கூற முடியுமா? எப்படி போய் சேர்க்க முடியும்? அந்த காலத்துல லெட்டருக்கு மேல லெட்டர் போடுவாங்க, ஆனாலும் ஒன்றும் ஆகாது. எனக்கு ஜஸ்ட் நான் சொல்றேன், 18 நவம்பர் 2015 அன்னைக்கு ஜஸ்ட் ஒரு மெசேஜ் தான் இதுதான் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு கிளிக் அவே, ஒரு போன் கால் அவே, ஒரு ட்வீட் அவே. அதுதான் அவரு சிம்பிள் திங்ஸ் ஆர் ஹவுசிங் ஃபார் ஆல் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு, 24/7 பவர் ஃபார் ஆல் நடந்துகிட்டு இருக்கு, ஹெல்த் இன்சூரன்ஸ் ஃபார் ஆல் பை த கவர்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கு, எஜுகேஷன் ஃபார் ஆல் பை த கவர்மெண்ட் நவோதயா ஸ்கூல் நடந்துகிட்டு இருக்கு, கிராப் இன்சூரன்ஸ் ஃபார் த ஃபார்மர்ஸ் கேம் சேஞ்சர் நடந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி 16 மே 2016 எழுதின, வி ஷுட் ஸ்டார்ட் அவர் ஒர்க் டுவர்ட்ஸ் திராவிடியன் முக்த் தமிழ்நாடுன்னு அது கீழே நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க, ஃபுல்லாக அதை காமிக்கல, அதுவும் நடக்கும். திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு எல்லாரையும் பார்த்துருக்காரு அவர், எல்லா நிறைய காந்தியை பார்த்துருக்காரு, எவ்வளவோ சுவாமியை பார்த்துருக்காரு, ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா வலுவான பாரதம், அச்சமில்லா பாரதம், வலிமையான பாரதம் அதை உண்டாக்கிட்டு இருக்காரு திரு நரேந்திர தாமோஸ் நரேந்திர தாமோதர் தாஸ் மோடி. அவருக்காக நீ கை கட்டாட்ட வேணாம், அவருக்காக புகழாரம் பாட வேண்டாம். அவருடைய ஆட்சி திரும்பி மலர்ந்தாதான் நமது இந்தியா வளர முடியும். நமது விரோதிகள், நமது எதிரிகள் வாயை மூடி கையை கட்டி கொண்டிருக்க முடியும். அதற்காக மீண்டும் மோடி வர வேண்டும். ஓம் நமோ ஒன்ஸ் மோர் நரேந்திர மோடி. ஜெய் ஹிந்த். வாழ்க இந்தியா, வாழ்க தமிழகம், வாழ்க தமிழக மக்கள். வணக்கம். அவர் ஸ்டைல்ல செமையா கிளீனா கிளீஷேவே இல்லாம அதிரடியா அடிச்சுட்டு போயிட்டார் தங்கி பாத் ஸ்ரீராம் சார். நாளை யாரு அப்படின்றது உங்க எல்லாத்துக்கும் தெரியும். யுவர் ஆல் ஃபேவரட் டெல்லி ராஜகோபால் சார் வரப்போறாரு, நாளை அதை பார்ப்போம். பற்பல மூத்த காங்கிரஸ் தலைவர்கள் கூட கீழே விழுந்து விட்டார்கள். அப்படி அவர் ஸ்ப்ரே செய்தார், அந்த ஓட்டிங் நடக்கக்கூடாது என்று. அத்தனை அமளி நடந்தது பாராளுமன்றத்தில். பாம்பு கொண்டு வந்தார் ஒரு எம்பி, பாம்பை பாராளுமன்றத்தில் விடணும்னு நினைச்சாங்க. இளம் தலைமுறைகள் கண்டிப்பாக நரேந்திர மோடி பக்கமும் அண்ணாமலை பக்கமும் பாஜக பக்கமும் சீமான் பக்கமும் திரும்புவதற்கான ஆயத்தங்கள் இருக்கின்றன. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் முஸ்லீம் லீகிற்கும் ராஜாஜி அவர்கள் எப்படி ஒரு கூட்டணி அமைத்தாரோ 1967 காங்கிரஸ் ஒழிய வேண்டும் என்று ஆந்திர மாநிலம் இரண்டாக பிரிக்கப்பட்டதோ அன்று இந்தியாவிற்கு ஜனநாயக படுகொலை செய்தது காங்கிரஸ். வெட்டப்பட்டதே திமுகவிற்கு. ராகுல் காந்தியை பிரதமராக முன்மொழிந்தார்களே நடந்ததா? நீங்க சொல்லுவது 100 என்பது பகற்கனவு. 100 எங்கேருந்து வரும் காங்கிரஸுக்கு? எந்த மூலையிலேருந்து வரப்போகுது? பாகிஸ்தான்ல இருந்து, சைனால இருந்து வருமா? இந்தியால இருந்து வந்தாகணும்?